மாலை போட்டு சரம் குடிச்சு டம்மரா வச்சு கூத்தாடிச்சு அந்த மாதிரி தான் செய்வாங்க. இது இப்போ இப்போ உங்க இந்த சமூகத்துல வந்து ஒரு ஒருத்தவங்க இறக்குறாங்க, அவங்க சாவை வந்து எத்தனை பேர் பாத்துருக்காங்கன்னு தெரியாது, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. நிறைய பேர் வரோம். என்ன பண்ணுவீங்க இப்போ உங்களுக்குன்னு அந்த சுடுகாடு எல்லாம் எங்க இருக்கும்? அப்படி எல்லாம் கிடையாது, வந்து ஒரு ஊர்ல இப்போ இந்த ஊர் சொல்ல, இந்த ஊர்ல சுடுகாட்டு இருந்தா நாங்க போய் பேசுவோம், இந்த மாதிரி தலைவரங்க கிட்ட போய் பேசி அவங்க மூலியமா எதனா செய்வாங்க, இங்க பொதிங்கிங்க, இங்க எல்லாம் சடங்கு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி செஞ்சா நாங்க செய்வோம், அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிதான் அந்த மாதிரி செய்வோம். உங்க ஊருக்கு எடுத்து போன்னு சொன்னா நம்ம ஊரு கிடையாது, நாங்க இந்த ஊர்ல தானே இருக்கிறோம், இந்த ஊர்ல தான் எங்களுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லி நாங்க கேட்போம். அவங்க மூலமா எதனா ஹெல்ப் பண்ணுங்கன்னா பண்ணுவாங்க. அவங்க எதனா ஒரு சுருகட்டு காட்டி இந்த சுருகட்டுல போதிங்க, அவங்க மூலமா எதனா ஹெல்ப் காட்டி எதனா அவங்க மூலமா எதனா உதவி பண்றது இருந்தா அவங்க உதவி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இடம் கொடுக்கல, ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த உடலை என்ன பண்ணுவீங்க, எங்க கொண்டு போவீங்க? அவங்க அம்மா அப்பா எங்க பிறந்தாங்களோ, தாத்தா பாட்டி எங்க பிறந்தாங்களோ அந்த ஊருக்கு எடுத்துன்னு போய் பொச்சிட்டு அங்கே பார்த்து அழிந்து பொச்சிச்சு நம்ம ஊருக்கு வந்துடுவோம். அவ்வளோதான் செய்வோம். 12 நாள் இருப்போம், சாப்பாடு விடுவோம் காக்காக்கு. அது யாரும் வரக்கூடாது, நடுவில் யாரும் வர விட மாட்டோம், நடுவில் யாரும் வரமாட்டாங்க, பொம்பளைங்க ஆம்பளைங்க. மைதானத்துல போய் எங்கனா ஒரு மைதானத்துல, இப்ப கொஞ்சம் இடம், இப்ப கொஞ்சம் வீடு வாசல் இருக்கும் போது அங்க போல இன்னைக்கு மொப்பெட்ல இடம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பொதிச்சுட்டு 11 நாள் 13 நாள் காரியத்தை முடிச்சுட்டு அது சாப்பிட வச்சுட்டு அது ஆனால் ஒன்று சுருகடை எடுத்து போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமே அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தண்ணி மண்ணு வாரி வைப்பாங்க, அந்த சாமி சொத்து வைப்பாங்க அங்கே. இப்போ லேடிஸ் செத்த வைக்க மாட்டாங்க, ஜென்ஸ் செத்ததை வைப்பாங்க சாமி மூட்டை. அந்த மாதிரி சாமி மூட்டை வச்சு விளக்கு வச்சு அவங்களோட பூர்வீகம் எங்கயோ அங்க கொண்டு போய் வண்டி வச்சு எடுத்துட்டு போவாங்க. அங்க நம்மளுக்கு வடம் வீடு வாசல் எது இல்லன்னா கூட எங்க ஜாதி ஆளுங்க தலைவரங்க கிட்ட பேசுவோம். ஏன்னா இந்த அந்த காலத்துல எல்லாம் இங்க தானே இருந்தாங்க, இந்த ஊர்ல இருந்து எங்க பாட்டி தாத்தா இந்த காலத்துல இங்க தானே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்லி பேசி அதை எடுத்து போய் பொதிச்சு வருவோம். எங்க ஜாதியில அது மாதிரி பஞ்சகம் வச்சுதான் போய் வைப்போம். புதைக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போறீங்களா, பாடி எடுத்துட்டு போறீங்களா, அப்போ எல்லாருமே போவீங்களா? எல்லாம் வருவாங்க, ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் வருவாங்க. ஆடிக்கணி தான் போவாங்க, லேடிஸும் ஆடுவாங்க, ஜென்ஸும் ஆடிக்கணி தான் போவாங்க. அது சிரிச்சுக்கணி தான் ஆட வச்சுதான் போய்க்கணே இருப்பாங்க. மோளம் சத்தம் இருக்கும், காலையில எரிச்சு பால் ஊத்த போவோம். நீங்க அதாவது இப்ப மத்த இப்ப ஊர்ல இருக்கீங்க, எந்த ஊருக்கு போறீங்கன்னோ அந்த ஊர்ல இருக்க தமிழ் ஆளுங்களுக்கு வந்து இந்த சாதிக்கு இந்த சுடுகாடு, அந்த சாதிக்கு இந்த சுடுகாடு அப்படின்னு இருக்கு. சில நம்மளுக்கு வந்து ஒரு மண்ணுல போயிட்டு புதைக்க வேண்டிய விஷயம் தான், ஆனா அதுவே உங்களுக்கு இல்ல இல்லல்ல. என்னென்ன சாயங்கெல்லாம் பண்ணுவீங்க இப்போ ஒருத்தங்க செத்துட்டாங்க, செத்ததுக்கு அப்புறம் இந்த காரியம் அதெல்லாம் இருக்குல்ல? அதே வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தவசம் மாதிரி எங்க ஜாதியில ஒரு கடவுள் உருவத்தை போடுவோம், அந்த உருவத்தை போட்டுதான்
அந்த ஆடு தண்ணி ஊற்றி அந்த ஆடு அவசியம் வர்ற அவங்க இறந்தவங்க அந்த ஆடு மேல வந்து உக்காரணும். உக்காந்து தலையிலேருந்து முதுலேருந்து நம்ம ஆடுங்க எப்படி வாங்குது கோயிலெல்லாம் அந்த போல வாங்கும். இது எதுக்கு நான் இங்கே வந்து பேசுறீங்களா? இல்ல பேசுறாங்க வந்து அரிசி போட்டு அந்த போல பச்சை அரிசி நம்ம சாப்பாடு ஆக்குற அரிசி அரிசி கலந்து வாங்கணும். கலந்து வாங்கிட்டு கடவுள் போல பொம்மை போடணும். எனக்கு இது லாஸ்ட் பூஜை, இந்த தெய்வத்தோட நாங்க நான் போறேன், மேல போறேன், கடவுளை பகவான பாக்கிறதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டு அப்புறமா நாங்க எல்லா கடவுளுக்கு கூப்பிட்டு அப்புறமா அல்லல்லா பிறவல்லான்னு கூப்பிட்டு அந்த தலை ஆடு தலை கையால தள்ளுவோம். சரி சரி, இப்போ காரியத்தனிக்கு அவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறாங்க. சாந்தி அடைய அந்த கறி அப்படியே 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 இறக்குவோம், ஒரு பானையில இறக்குவோம் நாங்க. இப்போ மனுஷங்க மேல எல்லாம் ஆவி எல்லாம் வரும்னு சொல்றாங்களே, உங்களதுல அந்த மாதிரி நடக்குமா? மனுஷன் மேல வராது, ஆடுங்க அந்த பேய் பிடிச்சிருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்களே. அதெல்லாம் நிறைய பேர் பிடிக்கிறாங்க, பேய்ங்கள குப்பை மோல்ல அங்கங்க அங்கங்க போய் பிடிச்சிதான் வராங்க. என்ன செய்யணும் ஐயா? எங்கெங்க பிளாஸ்டிக் போறது, எங்கெங்க இந்த குப்பை மோல்ல அங்கங்க பைப்பு எடுத்து போறாங்க, பண்ணி போறாங்கல்ல ரோட்டுக்கு, அது தெரியாம நம்ம தாண்டிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி கூட வரும். இந்த மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு உடம்பு வலி, இடுப்பு வலி, கைத்து வலி, ஜுரம் மாதிரி வந்து அடங்கிரு அடங்கிச்சுன்னா, அது குழந்தைங்களுக்கு உடம்பு சேரலாம ஊந்துச்சுன்னா எதனோ ஒரு கோயில போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேய் இருக்குது, பிசாசி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா நாங்க ஏதோ அவங்க முடிஞ்சாங்க, எங்க முதல்ல எங்க பூஜை பண்ணுவோம், ஒரு ரூபாய் காசு எடுத்து மஞ்சள் துணியில வச்சு எங்க தெய்வத்தை கூப்பிட்டு கன்னிமாரை கூப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி எல்லா தெய்வத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி போயிது போயிச்சு கையில கட்டுவோம். கொஞ்சம் சுமர் ஆயிடுச்சுன்னா அது சுமர் ஆயிடுச்சுன்னா விட்டுடுவோம், சுமர் ஆகலன்னா கோயிலுக்கு. ஆனா வாழ்ற இடத்துல கூட இறந்தவங்களை வந்து பாதிக்க முடியாம இருக்குல்ல.